கடந்த 10ஆம் தேதி விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுமதுரை அப்படிங்கிற ஊரில் ஒரு 14 வயசு பொண்ணை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. அதுவும் கையையும் காலையும் கட்டி போட்டு முன்னாள் அதிமுக கவுன்சிலரோட கணவர் இன்னொரு கூட்டி சேர்ந்து இந்த மாதிரி சதி வேலையை செஞ்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாள் இருந்த முதியவர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்காக சொத்து பிரச்சனையின் காரணமாக பல நாளாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் 2013லேயே ஒரு டைம் அவர்கள் அந்த பொண்ணோட சித்தப்பா ஒரு டைம் கையை விட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தற்பொழுது இவர்களுக்கும் இருந்த சீண்டலின் காரணமாக தற்பொழுது அந்த பெண்ணை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. அந்த பெண் வந்து 10ஆம் தேதி எரிக்கப்பட்ட பின்னது அந்த பெண் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து 11ஆம் தேதி இறந்துருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுமதுரை அப்படிங்கிற ஊரில் வந்து ஜெயபால் அப்படிங்கிற வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 17 வயசில் ஒரு பையன் இருக்காங்க, அவன் பேர் வந்து ஜெயராஜ். அதே 15 வயசில் ஒரு பொண்ணு இருக்கு, ஜெயஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு, இப்போ தான் 10வது படிச்சுட்டு இருக்கா. அதுவும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லையே அவர்களுக்கு ஒரு பெட்டி கடை வச்சுருக்காங்க. அந்த பெட்டி கடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக தான் தற்பொழுது அந்த 15 வயசான ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணை பெட்ரோல் ஊற்றி அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் கணவரும் மற்றும் அதிமுக கிளை செயலாளரும் அங்கிருந்த யாசகம் அப்படிங்கிற கலிய பெருமாள் அப்படிங்கிற ரெண்டு நபரும் சேர்ந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. 10ஆம் தேதி எரிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த பொண்ணை முண்டியம்பாக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை கல்லூரியோட மருத்துவமனையில் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இதை தகவல் அறிஞ்சு வந்த நீதிபதி அந்த பெண்ணிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க. அந்த வாக்குமூலம் வாங்கும்போது தான் சொல்லியிருக்கு, அந்த பெண் இந்த மாதிரி என்னை கையையும் காலையும் கட்டி போட்டு இவங்க ரெண்டு பேரும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கு. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது வந்து கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டிருது. அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் அது வந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. இந்த நிலைமை எதுக்காக இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி காலையில் வந்து அவர் கடையில் இருக்கும்போது இந்த முருகனுடைய தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து அந்த கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போய் சிகரெட் வாங்கியிருக்காரு. சிகரெட் வாங்கும்போது அந்த ஜெயராஜுக்கும் இவருக்கும், அதாவது இந்த ஜெயசரியோட அண்ணனான ஜெயராஜுக்கும் இவருக்கும் ஒரு சில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதத்துக்கு அப்புறம் அடிப்படையில் அதன் பின்னர் தான் போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 1 ஏக்கர் நிலம் வந்து பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் காலாகாலமாக பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையின் அடிப்படையில் 2013வது வருஷத்திலேயே இந்த ஜெயஸ்ரீயோட சித்தப்பாவான குமாரை வந்து 7 பேர் சேர்ந்து, இந்த முருகன் தலைமையில் வந்து 7 பேர் சேர்ந்து அவர் கையை வெட்டியிருக்காங்க. வெட்டதுக்கப்புறம் அதுக்கான கேஸ் வந்து தற்பொழுது நடந்துட்டு இருக்கு. அதுக்கான விடிவுகளும் இன்னும் வரல. ஒருவேளை அதுக்கான தீர்ப்பு முன்னாடியே வந்திருந்தால் இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம சட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டம் எப்பொழுதுமே தேடுறது ஒரு விஷயம் சரியான சாட்சி அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் தான் அந்த அவர் வந்து வெளியில் இருந்துகிட்டு இருந்தார். அதன் மூலமாக பின்னர் அதுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதல்களுக்கு பின்னர் தற்பொழுது அந்த பெண்ணை வந்து இவங்க வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. அந்த பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட பெண் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண் வந்து இறக்கும் பொழுது வாக்குமூலம் கொடுத்துருக்கு. அந்த பெண் 95% எரிந்த உடலோட மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது கொடுத்த தகவல்களும் வாக்குமூலமும் பட்ட கஷ்டத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்க பேர் என்னமா? ஜெயஸ்ரீயா? அண்ணா சொல்லுமா. தண்ணி தாங்கமா. தண்ணி கொடுப்பாங்க. இப்போ எப்படி ஆச்சு உங்களுக்கு? ஆஃபா அஹோ அங்க அந்த இங்கே ஆசகனா அந்த ஒரு கையன கழட்டிட்டாங்க. சரி தண்ணி தாயா? இல்லை எதுக்கு உன்னை இது பண்ணாங்க? எப்படி எரிஞ்சிட்டா? கையெல்லாம் கட்டி போட்டாங்க சார். சரி என்ன ஊர்ல? எங்க ஊர்ல. சரி எது கையை கட்டி போட்டாங்க? தண்ணி கொடுப்பாங்கம்மா. எப்படி எப்படி கட்டி போட்டானுங்க? இல்ல எதுக்கு உன்னை கட்டி போட்டாங்க? தண்ணி தண்ணதான் பேச முடியும். யார் யார் கட்டி போட்டு தரேன் தரேங்க. தர தர சொல்ற தர சொல்ற. தண்ணி குடுக்கூடாதுமா? சரி எதுக்கு கட்டி போட்டானுங்க? யாருக்கு சண்டை? உங்க அசோகாக்கா? அப்பாக்கும் சண்டை. சரி அது எதுக்கு நீயா குளுத்திட்ட?
தான கொல்றாங்க யார் அவன் கொல்றதா ஐயோ அந்த முருகையனா முருகையா யாசகனா முருகையன் யாசகனா யாசகன் ஆ பெட்ரோல் ஏத்து ஊத்திட்டாங்க உங்க அப்பாக்கு சண்டையனால உன் மேல பெட்ரோல் ஏத்து ஊத்திட்டாங்களா அப்பா ம் ரெண்டு தண்ணி தான் உங்க அப்பா அடிக்கு வந்தனால மேல ஊத்திட்டாங்களா பெட்ரோல உன் மேல நீ தடுக்கு போனியா எம்மாடி ஜெயஸ்ரீ அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணிற்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியா வந்து 5 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேரையும் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் தருவதா அறிவிச்சிருக்காரு என்னதான் இவர்களுக்கு நிவாரண நிதி பணம் கொடுத்தாலும் சரி வாக்கு மூலம் வாங்கி வந்து அவர்களுக்கு குற்றம் நிறைவேற்றப்பட்டாலும் சரி தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் சரி இழந்த உயிர் தான் இதனால வந்து இதுக்கு மேல தவறுகள் வந்து நம்ம நடக்காம பாத்துக்கணுமே தவிர இந்த தவறு நடந்ததுக்காக நாங்கள் 5 லட்சம் ரூபாய் தரோம் 1 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்றதுனால எந்த விதமான யூஸும் கிடையாது அவர்களுக்கு வந்து இதுக்கு மேல கடுமையான தண்டனைகள் இதன் மூலமா கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான குற்றம் ஒழியும் 2013 வருஷத்திலே கையை வெட்டின வழக்கிலே அவர்களுக்கு தற்பொழுது தீர்ப்பு வந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு நிகழ்ந்திருக்காது நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை அவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சரியான சாட்சி கிடைக்கும் பக்கத்தில் ஒரு கேஸ் நடக்கிறதுன்னு கிட்டத்தட்ட 20-30 வருடங்கள் ஆயிருக்கு அதற்கான தீர்ப்பு வர்றதுக்குள்ள அதற்குள்ள பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி கடுமையான சட்டங்கள் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நிகழ்வும் பொழுதோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கோ கடுமையான சட்டங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம நாட்டில் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதில் ஏதாவது நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்புனீங்கன்னா தயவுசெய்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் இது போன்ற தகவல்கள் நீங்கள் உடற்படணும்னு தெரிஞ்சோம்னா எங்களுடைய யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி